அந்த அம்மா அந்த 44 பேருக்கு மட்டும்டா அம்மா, ஒட்டுமொத்த உகாண்டாவுக்குமே இருக்கிற ஒத்த அம்மாடா. உகாண்டாவுக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவங்க தான் அம்மா, அம்மாடா. ஒட்டுமொத்த வேர்ல்டும் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்க அந்த அம்மாவை. எப்படா ஏதோ பொம்மை தயாரிச்சு போற மாதிரி புள்ளைய தயாரிச்சு அது மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. 13 வயசுல ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா, இன்னமும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத வரம்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல சாபம்னு நினைச்சு சங்கடப்படுறதா? சொல்லுவா இல்ல, ஆண்டவன் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்ட்டு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அம்மா தான். உட்காண்டால ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா 12 வயசுல கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சு, இல்ல 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, 13 வயசுல குழந்தை பார்க்க ஆரம்பிச்சு இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 40 வயசுல 44 பிள்ளைங்க, வேர்ல்டு ரெக்கார்டு. ஆல் ஓவர் உகாண்டாவே இவங்க மதர் ஆஃப் உகாண்டா, அதாவது உகாண்டாவின் ஒற்றை தாய் அப்படின்னு வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து எப்படி முடியும் நினைச்சு பாருங்களேன். 44 பிள்ளைங்க, அது மிஷினா வேற எதுவுமா? கண்டிப்பா மிஷினா தான் இருக்கணும் உள்ள, அது செஞ்சு செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு நேச்சுரலாவே இந்த கர்ப்ப பையன் இருக்கு இல்லைங்களா, அந்த கர்ப்ப பையில ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன ஆகும்னா, இந்த ஓவிலேஷன் டைம் ஆகும், அதாவது இந்த கரு முட்டை இடுறது. அந்த கரு முட்டை இடுற டைம்ல ஜென்ரலா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு முட்டை தான் வரும். அதுலதான் அந்த முட்டையில போய் உட்கார்ந்து அதை போராடி புள்ளையா வெளியில வரும். ஆனா பல பேருக்கு அது வந்து கடைசி வரையும் பெரும் போராட்டமாவே இருக்கணும், இல்லையா? முட்டையில போய் அது மோத மாட்டேங்குது. ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன ஆகுமா, ஒரே நேரத்துல ஏகப்பட்ட கருமுட்டையை டப்பு டப்புன்னு இந்த நுரையில பபுள்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கருமுட்டையும் சிங்கிள் ஓவிலேஷன் பீரியட்லயே வருமா? இது வந்து அப்படியே விட்டுட்டாலும், அதாவது நம்ம நினைக்கலாம் ஏப்பா இந்த அம்மா கொஞ்சம் தள்ளி படுத்துருந்தா இவ்வளவு தேவையா? தள்ளி படுக்கவும் முடியாது, ஏன்னா அந்த கருமுட்டை ஏகப்பட்டது வந்து அதுவும் பிரச்சனை ஆகுமா. சரிப்பா, இவ்வளவு கருமுட்டை வந்து அந்த கருமுட்டையை வந்து நம்ம அந்த இழுத்து பூட்டுறதுக்கு அந்த கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணலாமே, யூஸ் பண்ணா அப்பயும் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை வருமா? சோ இதுக்கு என்ன தாண்டா முடிவு? வழியே கிடையாது. மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டிப்ரிசியேஷன் காஸ்ட் வர்ற வரைக்கும் நீங்க மாட்டுக்கு பெத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா, வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து பிள்ளையில பெக்க ஆரம்பிச்சிருக்கு. வேற வழி இல்லை. உசுறு வாழணும்னா, அதாவது உசுறு வாழணும்னா சோறுது இங்க இருந்தாலே சொல்லுவாங்க, உசுறு வாங்கினா நீ பிள்ளைய பெக்கணும், பிள்ளைய பெத்தாதான் நீ உசுரோட இருப்ப அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து முதல்ல ஒரே பிரசவத்துல 3 பிள்ளைங்க, ஒரே பிரசவத்துல 5 பிள்ளைங்க, இதுல 4 ரெட்டை பிள்ளைய வேற, இப்படியா பத்து ஒரு 44 பிள்ளையில அந்த அம்மா 40 வயசுல வச்சிருக்கு. சுத்தி அதாவது ஒரு பாடி ஒரு அரண் மாதிரி வச்சிருக்க, அதுல பொம்பளை பிள்ளையெல்லாம் அடக்கம், ஆம்பளை பிள்ளையெல்லாம் அடக்கம். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, புருஷன் ஓடிட்டான், புருஷன் ஓடிட்டான் அப்புறம் எப்படி 44 அந்த அம்மா இப்போதைக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லாம தான் இருக்காங்க. இப்பயாவது அந்த அம்மாவுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துச்சான்னு பார்த்தா, இப்பயும் அந்த அம்மாவுக்கு அந்த பிரச்சனை தீரல. பாவம், ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் வந்து வாய்க்குது பத்தியில, அவையவே 40 வருஷமா ட்ரை பண்ணி ஒத்த பிள்ளையே பக்க பிள்ளையாம இருக்கான். இந்த அம்மா 40 வருஷத்துல வருஷத்துக்கு ஒன்னு இல்லை, வருஷத்துக்கு ஒன்னுக்கு மேலேயே ரிலீஸ் பண்ணி செம்மையா செஞ்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒன்னு கணக்கு, ஏன்னா அதாவது 13 வயசுல 27, அதாவது 27 வருஷமா வந்து அந்த அம்மா புள்ள பக்கிற ப்ராசஸ்ல இருக்காங்க. 27 வருஷத்துக்கு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 1, 1.5, 2 குறைஞ்சது. அட்ட டைம்ல 5 பத்து போட்டுக்கலாம் பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா புலம்புது, என்னால முடியலை, ஏன்னா இத்தனை பேரை பெக்கிறது பிரச்சனை இல்லை, பெத்ததுக்கு அப்புறம் அவங்கள கொண்டு போய் வைக்கிறது தானே பிரச்சனை. இங்க ஒவ்வொருத்தனுக்கு ஒருத்தனுக்கு செய்யவே இங்க அழுங்க, இங்க உள்ள இருக்க குடல்லாம் வெளியில வந்து விழுந்துருது. 44 பேருக்கு செய்யணும்னா அதேமாதிரி அந்த முதல்ல பிறந்தவனோட நிலைமை, மூத்தவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த 44 6 பேர் இறந்துட்டாங்களா, இது 38 பேர் தான் இருக்காங்களா, இப்படி ஒரு சங்கடம் ஊருக்குள்ள. மறுபடியும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து சந்தோஷப்படுறது வெளியில இருந்து பாக்குறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும், உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு எத்தனை வீடு கட்டணும், எத்தனை கக்கூஸ் கட்டணும், எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், படிக்க வைக்கணும், மறுபடியும் அவங்களுக்கு புள்ள பக்கணும், அதுல யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த அம்மாவோட ஜீன் வந்திருந்தா அந்த அம்மாவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. கஷ்டம் தான், கஷ்டம் தான். அதிகமா கொடுத்தாலும் கஷ்டம் தான், இல்லவே இல்லைனாலும் கஷ்டம்.